இம்யூனிட்டினா சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த எதிர்ப்பு சக்தி என்ன அப்படின்னா, நம்ம பாடி வந்து இட் ஹாஸ் அ ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இதுதான் இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல். அதாவது இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள பிளட் இருக்கலாம், செல்ஸ் இருக்கலாம், டிஷ்யூ ஆர்கன்ஸ் இதெல்லாம் இருக்கலாம். இந்த இருக்கிற இந்த பாடியோட ஸ்ட்ரக்சருக்குள்ள ஃபாரின் பாடி, அதாவது வெளியிலிருந்து ஏதாச்சும் ஒரு ஃபாரின் பாடி உள்ள போனா, அது எதுவா வேணாலும் இருக்கலாம், அது வந்து ஒரு கிருமியா இருக்கலாம், ஒரு தூசா இருக்கலாம், இல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு ஐரன் பீஸ், இப்ப நம்ம கட் பண்ணோம் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கிளாஸ், ஏதோ ஒரு ஃபாரின் பாடி ஏதோ ஒரு விதத்துல, அது வந்து ஒரு கிருமியாவும் இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வேற பார்ட்டிக்கலாவும் இருக்கலாம், அது நம்ம பாடிக்குள்ள போச்சுன்னா, நம்ம பாடி அதை முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் போய் ஐடென்டிஃபை பண்ணணும், ஓ ஏதோ ஒரு ஃபாரின் பாடி நம்ம உடம்புக்குள்ள வந்திருக்கு, இந்த ஃபாரின் பாடியை வந்து ஃபைட் பண்ணி இந்த ஃபாரின் பாடியை வந்து வெளியேற்றுறது தான் இம்யூனிட்டி அப்படின்றது சொல்றோம். அதாவது எதிர்ப்பு சக்தி எதை எதிர்க்குது, வெளியிருந்து வந்த ஒரு பொருளை எதிர்க்குது, அது கிருமியாவோ ஏதோ ஒரு பொருளை எதிர்க்குது, எதிர்த்து அந்த ஒரு பொருளை நம்ம உடம்பு விட்டு வெளியே அனுப்பணும், இதுதான் எதிர்ப்பு சக்தியோட வேலை. சோசியல் மீடியால வந்து இப்ப எப்படி காட்டுறாங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், ஹெல்த்னா சாப்பாடு எக்ஸசைஸ், இது ரெண்டுதான் ஹெல்த்னு நினைச்சுக்கிறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னா மெயினா டயட் பண்ணணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், அப்புறம் வெயிட் கெயின் பண்ணணும்னாலும் அதே, அதுக்கப்புறம் இம்யூனிட்டியை டெவலப் பண்ணணும்னாலும் சாப்பாடு. இப்ப நம்ம இதை வந்து எப்படி பாக்குறோம்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறுகிய மனோ கண்ணோட்டத்துல பாக்குறோமா அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா உங்க ஹெல்த்ன்றது வந்து ஒரு உணவு, அப்புறம் எக்ஸசைஸ்ன்றது அது ஒரு பார்ட் ஆஃப் த ஹெல்த் தான். இது ரெண்டுத்தையும் வச்சே நாம வந்து ஹெல்த்தை பில்ட் பண்ண முடியாது. அதாவது இப்ப நான் வந்து ஒரு வீடு கட்டணும், நான் வந்து வெறும் ஒரு செங்கல் மட்டும் வச்சு வீடு கட்டிக்கிறேனே அப்படின்னா கட்ட முடியுமா? யூ கான்ட். உங்களுக்கு வேற பொருளும் தேவை, அது ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல ரைட் ப்ரொபோர்ஷன்ல இருந்தாதான் உங்களால ஒரு வீடே, ஒரு ஸ்ட்ராங்கான வீடை வந்து நீங்க கட்ட முடியும். அதே மாதிரிதான் ஹெல்த்ன்றது வந்து நாம வந்து உணவு சம்பந்தப்பட்டது, அப்புறம் எக்ஸசைஸ் சம்பந்தப்பட்டதுன்னு நினைச்சுக்கிறோம். வாக்கிங் போயிட்டா நான் ஹெல்தி ஆயிடுவேன், பேலன்ஸ் டயட் சாப்பிட்டா நான் ஹெல்தி ஆயிடுவேன் நினைச்சுக்கிறோம், விச் இஸ் ட்ரூ. ஆனா அது வெறும் ஒரு பார்ட் மட்டும்தான். உங்களோட பேலன்ஸ் டயட்டும் உங்களோட எக்ஸசைஸ் பண்றதும் ஹெல்தியா இருக்கிறதோட ஒரே ஒரு பார்ட், ஒரு பாகம். மீதி மூணு பாகம் இருக்குது, அதை வந்து நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஸோ நம்ம ஹெல்த்ன்றது என்ன சொல்றோம்னா, இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஃபைவ் பில்லர்ஸ். இந்த ஃபைவ் பில்லர்ஸுமே இஸ் ஈக்குவல் இன் பில்டிங் திஸ். இப்ப நான் வந்து ஒரு வீடு கட்டுறேன்னா, நான் எனக்கு இந்த இந்த ஒரு பில்லர் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு இது இம்பார்ட்டன்ட் இல்ல, செங்கல் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், சிமெண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படி நம்ம சொல்ல முடியாது. எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஹெல்த்ன்றது வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபைவ் பில்லர். உங்க நியூட்ரிஷன், அதாவது சத்துணவு, ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ், அதாவது ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ், எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், மூணாவது வந்து ஹைட்ரேஷன், அதாவது உங்க பாடியை வந்து எந்த அளவுக்கு நீங்க தண்ணி கொடுத்து ஹைட்ரேட்டா வச்சுக்கிறீங்கன்றது வந்து மூணாவது, நாலாவது வந்து நல்ல தூக்கம், விச் இஸ் அ மேஜர் இஷ்யூ. இன்னைக்கு யாராலையுமே வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸுக்கு மேல தூங்கவே முடியறது இல்ல. நாம எல்லாம் நினைச்சுக்கிறோம், நாம எல்லாம் சாட்டர்டே சண்டே மட்டும் நாலாம் டென் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் தூங்குவேன்னு, நைட் எல்லாம் தூங்காம வெறும் இம்பேலன்ஸ்டா ரேண்டமா எதேதோ டைம்ல எப்படி எப்படியோ தூங்குறது தான் நாம இப்ப பண்ணிட்டு இருக்கோம், அது ஆரோக்கியமான தூக்கமே கிடையாது. நாலாவது பில்லர் வந்து தூக்கம், அதாவது ரெஸ்ட். அஞ்சாவது வந்து மைண்ட். நாம என்ன பண்றோம், ஒரு ஹெல்த்தை பில்ட் பண்ற, இம்யூனிட்டியை பில்ட் பண்றீங்க அப்படின்னா கூட இது அஞ்சுமே முக்கியம். நான் வந்து இஞ்சி சாப்பிடுறேன், அப்புறம் இந்த கபசுர குடிநீர் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இல்லையா இந்த கோவிட் டைம்ல, கபசுர குடிநீர் சாப்பிட்டுருந்தாலும் நான் வந்து இம்யூனிட்டியை பில்ட் பண்ணிடுறேன்னா அது அப்படியெல்லாம் ஆகாது. இட்ஸ் அ மித். இது வந்து ரொம்ப ஒரு மூட நம்பிக்கை, ஒரு ரொம்ப குறுகிய விதத்துல நம்ம ஆரோக்கியத்தை பாக்குற விதம் தான் இது எல்லாம். நான் ஒரு பொருளை சாப்பிட்டா இம்யூனிட்டி பில்ட் பண்றேன், உங்களுக்கு உண்மையிலேயே இம்யூனிட்டி பில்டிங், உங்க பசங்க எஸ்பெஷலி உங்க சில்ட்ரன், உங்களோட குழந்தைங்க வந்து நல்லா இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா வளரணும், நீங்க இம்யூனிட்டி டெவலப் பண்ணீங்கன்னா ஆரோக்கியமான சத்துறவு, தட் இஸ் பேலன்ஸ் டயட், எக்ஸசைஸ் ஒவ்வொரு நாளும், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஹைட்ரேஷன், நல்ல தூக்கம் ஒவ்வொரு நாளும் மினிமம் செவன் ஹவர்ஸ், அந்த செவன் ஹவர்ஸ்ன்றது வந்து கட்டாயமான ஒரு டைம், நல்ல தூக்கம், மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்கிறது, இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் உங்களால ஹெல்த்தியும் பில்ட் பண்ண முடியும். நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்களோ, வெயிட் கெயின் பண்றீங்களோ, மெயின்டைன் பண்றீங்களோ, பாடி டோனிங் பண்றீங்களோ, இம்யூனிட்டி பில்ட் பண்றீங்களோ, கியூர் பண்றீங்களோ, டயபெட்டிஸ்ல இருந்து உங்களை நீங்க கியூர் பண்ணிக்கிறீங்களோ, எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் நீங்க இந்த அஞ்சு சேர்ந்து பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் பார்க்க முடியும், எஸ்பெஷலி இம்யூனிட்டி. நான் வந்து ஏதோ ஒரே ஒரு விஷயத்த சாப்பிடுறேன், இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்றேன், இப்பெல்லாம் வந்து இந்த யோகா பண்ணா இந்த இம்யூனிட்டிக்கு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆல் த ஃபைவ் இஸ் இம்பார்ட்டன்ட். அது பண்ணா மட்டும்தான் உங்களால இம்யூனிட்டி பில்டிங்கே பண்ண முடியும்.
எப்படி நம்ம இம்யூனிட்டியை நம்ம கேஜ் பண்ணிக்கிறோம்னா, எவ்வளவு ஆஃபன் நாம வந்து ஒன் திங் வி ஹேவ் டு செக் வித் அவர் இம்யூனிட்டி இஸ் அவர் எனர்ஜி லெவல்ஸ். நாம வந்து டே ஃபுல்லா ஆரோக்கியமா, அதாவது நல்லா ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருக்கனா, இல்ல ரொம்ப சோர்ந்து இந்த சோர்வு இந்த ஃபெட்டீக் இந்த டயர்ட்னஸ் அப்புறம் இந்த சோம்பேறித்தனம் லேசினஸ் இதெல்லாம் வந்து எனக்கு அடிக்கடி இருக்கா அப்படின்றத உங்களோட மெயின் ஃபர்ஸ்ட் இண்டிகேஷனு உங்களுக்கு இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கான்றதா இல்லையானு ஒண்ணு. ரெண்டாவது, எவ்வளவு ஆஃபன் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அடுத்து வந்து எப்போ உங்களுக்கு திருப்பி உடம்பு சரியில்லாம போகுது? உங்களுக்கு வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் த்ரீ மந்த்ஸ்க்குள்ள மோர் தென் 2 or 3 times உங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு சார்ந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்குன்னா உங்க இம்யூனிட்டி ரொம்ப வீக்னு இருக்கும். ஸோ உங்க இம்யூனிட்டி ஹெல்த்தியா இருக்குதுன்னா மேபி ஒரு வருஷத்துக்கு 1 தட்டி இல்ல 1 வருஷத்துக்கு 2 தட்டி மேக்சிமம். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வருஷத்துல 1 தட்டி ஜுரம் வரணும் அது வரும் அப்படின்னு. அந்த மாதிரி வருஷத்துக்கு 1 or 2 மேக்சிமம் 1 வருஷத்துக்கு 3 தட்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுதுன்னா விச் இஸ் நார்மல். அதை தாண்டி எவ்ரி மந்த் எவ்ரி 2 months once எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு, ஏதோ ஏதோ ஒரு ஹெல்த் கன்சர்ன் இருந்துட்டே இருக்குன்னா உங்க இம்யூனிட்டி வீக் அப்படின்ற புரிவிக்கிறது, தட் இஸ் த பிக்கெஸ்ட் திங். மூணாவது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து ஃபாலிங் சிக், அதாவது எந்தோ ஏதோ ஒரு உடம்பு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு நோய் வந்து ரொம்ப சீக்கிரமாவே, அதாவது நான் வந்து ஒரு கண்டினியூஸா 1 week வெளியே சாப்பிட்டேன் அதனாலதான் என் வயிறு இப்ப சரியில்லை அப்படின்னா அது நார்மல். ஏன்னா 1 week கண்டினியூஸா சாப்பிட்டு வயித்துல பிரச்சனை வந்து, ஒரே ஒரு மீல் தான் வெளியே போய் சாப்பிட்டேன், ஒரு நைட் எங்கேயோ வெளியே போய் சாப்பிட்டேன், இல்ல ஒரு நாள் ஸ்விம்மிங் பூல்ல இருந்தேன், ஒரே 1 தட்டி தான் ஐஸ் கோல்டு வாட்டர் சாப்பிட்டேன், ஒரே 1 தட்டி பண்ணாலுமே எனக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இமீடியட்டா வருதுன்னா தட்ஸ் அன் இண்டிகேட்டர் தட் த இம்யூனிட்டி இஸ் நாட் ஸ்ட்ராங். சோ இதெல்லாம் தான் பேசிக் இண்டிகேட்டர்ஸ் தட் யூ கேன் ஐடென்டிஃபை தட் ஹவு ஸ்ட்ராங் யூ ஆர் ஃப்ரம் இன்சைட். இது வந்து ஃபிட்னஸ்ல யூஷுவலா இந்த ஹெல்த் செக்மெண்ட்ல ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ல ரொம்ப பொதுவா கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எது இம்பார்ட்டன்ட், எது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, எது முக்கியம்னு நினைக்கிறோமோ எதுக்கு நம்ம இந்த கேள்வியை கேட்கிறோம், இது ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றோம்னா, எது முக்கியமா நான் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்கு தான் இந்த கேள்வி கேட்கிறேன். இப்ப இந்த கேள்விக்கு எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் பதில் அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாமே 12 + 2 முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஓகே, நம்ம பிளஸ் டூ படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு 6 subjects இருந்தது, அதுல 4 வந்து பியூர் சயின்ஸ் சோசியல் மேக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ், 2 வந்து லாங்குவேஜ், 2 or 3 languages, ஒரு 6 subjects வச்சுக்கோங்களேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க 12th board எழுதணும், இதுல எந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் ஆகணும், எந்த சப்ஜெக்ட் பாஸ் ஆனா 12th pass ஆவீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? எல்லாமே பாஸ் ஆனாதான் நீங்க பாஸ். நான் மேத்ஸ்ல 100 வாங்கிக்கிறேன், சயின்ஸ்ல 100 வாங்கிக்கிறேன், ஆனா லாங்குவேஜ்ல வந்து ஃபெயில் ஆகுறேன்னா நீங்க ஃபெயில் தான். அதே மாதிரி ஹெல்த்ன்றது வரும்போது, நியூட்ரிஷன்ன்றது வரும்போது எல்லாமே தான் இம்பார்ட்டன்ட். நான் வந்து இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறேன், கார்போஹைட்ரேட்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறேன், நான் ஃபைபருக்கு ப்ரையாரிட்டி, அப்படி கிடையவே கிடையாது. எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹானஸ்ட்லி ஒரு நியூட்ரிஷனிஸ்டா இது வரைக்கும் என்னோட இந்த 12 years ஆஃப் அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும் என்னால ஒரே ஒரு நியூட்ரியண்ட்டை மட்டும் குறிப்பிட்டு சொல்லி இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் என்னால கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படி பாக்குறது வந்து ரொம்ப தப்பாகும். நம்மளுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதுல நாம பெஸ்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வாரம் நம்ம என்ன சாப்பிடுறோன்றது கவனிக்கணும். இப்போ நம்ம காலையில என்ன சாப்பிட்டோம்னா ஞாபகம் இருக்கும், 2 நாளைக்கு முன்னாடி நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா நம்மளுக்கு தெரியாது, நம்ம மறந்துடுவோம். அதனால நான் என்ன, நான் பெஸ்டா, நான் பெஸ்ட் வே ஆஃப் டீலிங் வித் நான் சொல்றேன்னா, கிரியேட் அ டேட்டாபேஸ். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. இப்ப நீங்க கூகுள் போனீங்கன்னா உங்க சர்ச் ஹிஸ்டரி எடுத்தோம் அப்படின்னா, நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியும். நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. வி டோன்ட் ஹவ் அவர் ஓன் டேட்டாபேஸ், உங்க லைஃப் ஸ்டைலோட டேட்டாபேஸ். ஸோ ஒரு குட்டி எக்ஸல் ஷீட் எடுத்துட்டு ஒரு டெய்லியிலயோ எதுவுமே பண்ண வேண்டாம், உங்களை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. 1 week அப்சர்வ் பண்ணுங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, எந்த வேளையில என்ன சாப்பிட்டீங்க, எவ்வளவு சாப்பிட்டீங்க, எதெல்லாம் சாப்பிட்டீங்க, எவ்வளவு வெளியே சாப்பிட்டீங்க, நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே நோட் பண்ணுங்க. ஒரு 1 week ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுங்க. அந்த 7 days டேட்டாபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்க மேஜரா எங்கெல்லாம் தப்பு பண்றீங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கு எதையெல்லாம் சரி பண்ணிக்கலாம் தெரியும். இப்ப இது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு குட்டையில மீன் பிடிக்கிற மாதிரி, எனக்கு இம்யூனிட்டியும் வேணும், எனக்கு வெயிட் லாஸும் வேணும், இது வேணும், நமக்கு எல்லாமே தான் வேணும். ஆனா அது எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியாதே. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த நியூட்ரிஷனிஸ்ட் போலாம், இல்ல ஷாலினி இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப நல்லா பேசுறாங்க நான் ஷாலினி கிட்ட போறேன், இல்ல எனக்கு வேற. நாம என்ன பண்றோம்னா, ஒரு ஆளுக்கு we are just hopping in the frog hop பண்ற மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே ஹாப் பண்ணிட்டே இருக்கோம். இவங்களை விட்டு அவங்க, இவங்க இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் சொன்னாங்க நான் இதை ட்ரை பண்றேன், இல்ல ஷாலினி வந்து இந்த சொன்னாங்க, அதையெல்லாம் வேண்டாம். நீங்க அடுத்தவங்களை கேட்கறதுக்கு முன்னாடி
உங்க பாடிய நீங்க கேளுங்க, உங்க உங்க யூ கனெக்ட் வித் யுவர் செல்ஃப். நீங்க மத்தவங்க கிட்ட கனெக்ட் ஆகி மத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கனெக்ட் ஆகி நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களை நீங்களே ஃபாலோ அப் பண்ணுங்க. அதுலயுமே உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிடும் எதெல்லாம் நான் மிஸ் பண்றேன், எதெல்லாம் நான் பண்ணணும். அப்ப நீங்க அத 7 days ஒரு டேட்டா பேஸ் இல்ல ஒரு 15 days டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டு அப்போ உங்களுக்கு தெரியும், ஓ நான் தூங்குறது வந்து ஒரு 10 ரொம்ப லேட்டா தூங்குறேன், நான் ஏன் வந்து 11 o'clock மட்டும் நெட்ஃபிளிக்ஸோ இல்ல 12 o'clock மட்டும் நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறேன், அப்ப நான் சீக்கிரமா தூங்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு குட்டி குட்டி கோல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து 1 hour கம்மியா பார்ப்பேன், அதாவது நான் வந்து இன்னைக்கு வந்து 10 மணிக்கே தூங்கிடுவேன், 11 மணிக்கு தூங்குறது இல்ல 12 மணிக்கு தூங்குறவங்க நான் இன்னைக்கு 11 மணிக்கு தூங்கிக்கிறேன். 1 hour நீங்க ரொம்ப ஓவர் நைட்ல எல்லாம் டிசிப்ளின் வராது, அது நாளைக்கு எந்திரிச்சுமே நான் வந்து இன்னைக்கு வந்து எல்லாம் பண்ணிடுறேன் நாளில இருந்து நான் ரொம்ப அதெல்லாம் அப்படியெல்லாம் வராது, சின்ன சின்னதா ஒரு குட்டி குட்டி பிராக்டிஸ். அப்ப நீங்க அந்த என்ன பண்ணுங்க ஒரு குட்டி குட்டி கோல் செட் பண்ணுங்க, இன்னைக்கு நான் வந்து இந்த வீக் ஃபுல்லா 10 மணிக்கு நான் தூங்குறேன், ஓ நான் வெறும் 1 liter தான் தண்ணி குடிக்கிறேன்னா சரி இந்த வீக் நான் 1.5 liter தண்ணி குடிக்கிறேன், அதாவது 1.5 liter அதிகமா குடிக்கிறேன், நீங்க 3 liter போக முடியாது, சடனா அந்த ஹைப்பு முடியாது. சோ நான் தண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஓ நான் வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுறேன், ஒரு வாரத்துல எப்படி இல்லானாலும் ஒரு 3 to 4 times வெளியே சாப்பிட்றேன், அப்ப நான் இந்த வாரத்துக்கு என்ன பண்றேன் ஒன்லி 2 times தான் சாப்பிடுவேன், சாப்பிடவே மாட்டேன் அப்படி இல்ல போகாதீங்க, நான் அதெல்லாம் சஸ்டைனபிள் கிடையாது, அது நம்மளால ஃபாலோவும் பண்ண முடியாது. நான் 5 times வெளியே சாப்பிடுறேன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் 4 ஆக்குங்க, அப்புறம் 3 ஆக்குங்க, அப்புறம் 1 time இன் அ வீக் வச்சுக்குங்க. அந்த மாதிரி உங்களை நீங்களே கவனிச்சு உங்களை நீங்களே ஃபாலோ பண்ணி உங்களுக்கான ஒரு குட்டி குட்டி கோல்ஸ் செட் பண்ணி அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்க பேலன்ஸ் டயட், உங்க இம்யூனிட்டி, எவ்ரிதிங் கேன் பீ டேக்கன் கேர். உணவுல வந்து என்ன சேஞ்ச்னா மோஸ்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், த பிக்கெஸ்ட் சேஞ்ச் ஒவ்வொருத்தருமே நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா சேயிங் நோ டு ப்ராசஸ் ஃபுட். இப்போ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ், இந்த ஜங்க் ஃபுட்டுக்கும் ப்ராசஸ் ஃபுட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்றேன். ஜங்க் ஃபுட்னா என்ன, நம்ம வந்து வெளியே போய் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ ஒரு ரோட் சைட்லயோ ஏதோ ஒரு சாப்பிட்ற ஃபுட்டு நம்ம ஜங்க் ஃபுட்னு வச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்றோமா கிடையாது, மேபி ஏதோ வீக்லி 1 இல்ல 2 இல்ல 3 times போய் சாப்பிட்றோம், ஸோ அதை வந்து எப்பவுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா இந்த ப்ராசஸ் ஃபுட்ன்றது வந்து நம்மளோட கிச்சன்லயும் நம்மளோட லைஃப் ஸ்டைல்லயும் ரொம்ப 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 காமனான விஷயம் ஆயி போச்சு. காலையில எந்திரிச்சில இருந்து நைட்டு தூங்குற மட்டும் நான் ஒரு தமிழ் சேனல்ல தான் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன், அப்பதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க கிரீன் டீ, பிரேக்ஃபாஸ்ட் சீரியல், ஓட்ஸ் மில்க், சோயா மில்க், நம்ம ஹெல்தின்னு என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ இது எல்லாம் ஒரு விதமான ப்ராசஸ் ஃபுட் தான், இதெல்லாம் நம்ம கிச்சனுக்கு கொண்டு வந்தாச்சு. நாம என்ன நினைக்கிறோம், நான் வெளியே போய் இன்னைக்கு சாப்பிட்றேன், வீக்லி 2 times சாப்பிட்றேன், ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன், அதான் பிரச்சனைன்னு நினைக்கிறோம், அதுவும் பிரச்சனை தான். ஆனா அதை விட பெரிய பிரச்சனைனா உங்க தினசரி ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு விதமான ப்ராசஸ் ஃபுட், ஏதோ ஒரு விதமா இல்ல பல விதமான ப்ராசஸ் ஃபுட் நம்ம உடம்புக்குள்ள போயிட்டே இருக்கு, அதை நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். உங்க நான் இது சிம்பிளா எப்படி சொல்லுவேன்னா உங்க கிச்சனுக்கு போங்க, உங்க கபோர்ட்ஸ ஓபன் பண்ணி நீங்க மளிகை சாமான்ல எதெல்லாம் பொதுவா வாங்குறீங்களோ இல்ல உங்க கிச்சன்ல என்ன இருக்கோ அதை எடுத்து ப்ராசஸ் ஃபுட்டோட ஒரு லிஸ்ட் போடுங்க. ப்ராசஸ் ஃபுட்னா நம்ம என்ன சொல்லலாம், எந்த ஒரு உணவும் நேச்சுரலா இல்லாம ஒரு மிஷின்குள்ள போய் ப்ராசஸ் ஆகி ஒரு உணவா வெளியே வருது அது ப்ராசஸ் ஃபுட். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நேச்சுரல் ஃபுட், ஆனா அதே உருளைக்கிழங்கு வந்து நான் சிப்ஸ் பண்ணி விற்கிறேன்னா அது ப்ராசஸ் ஃபுட். ஸோ ஒரு மிஷின்குள்ள போய் ஒரு ப்ராசஸ்க்குள்ள போய் அது வந்து ஒரு உணவா வெளியே வருது, அது மிஷின்குள்ள போகும்போது நேச்சுரலாம் போகுது. இப்போ நாம என்ன சொல்றோம், பொட்டேட்டோ சிப்ஸ் நேச்சுரல் தானே, பொட்டேட்டோல தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றோம், உள்ள போகும்போது அது ஒரு நேச்சுரல் ப்ராடக்டா போகுது, ஆனா உள்ள போயிட்டு மேல அதுக்கு பல விதமான திங்ஸை சேர்க்கறாங்க இல்லையா, சால்ட், சுகர், டேஸ்ட், ஃபிளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இந்த மாதிரி பல விதமான விஷயத்த சேர்க்கும் போது தட் பிகம்ஸ் லிட்ரலி அ பாய்சன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் ஃபுட், பிஸ்கெட், நீங்க குடிக்கிற கிரீன் டீ, நீங்க ஹெல்த் ட்ரிங்க்னு சாப்பிடுற எந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்கா இருக்கலாம், ஏன்னா பால்ல கலந்து குடிக்கிற நீங்க எந்த ஒரு ப்ராடக்டா இருக்கலாம், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ், நீங்க குடிக்கிற பால், தயிர், எல்லாமே ஒரு விதமான ப்ராசஸ் ஃபுட் தான். இதுல நீங்க வந்து நாம வந்து ஒரு விசேஷத்தை கவனிச்சு பார்த்தோம்னா ஹெல்த்துக்காக வாங்குற ப்ராசஸ் ஃபுட் தான் ரொம்ப அதிகம், டேஸ்டுக்காக வாங்குறத விட இது ஹெல்தின்னு எழுதியிருக்காங்க நான் வாங்கிக்கிறேன், இல்ல ப்ரோட்டீன் அதிகமா இருக்காமே நான் சாப்பிடுறேன், இல்ல ஐரன் அதிகமா இருக்காமே நான் சாப்பிடுறேன், இதெல்லாம் ஒரு விதமான ஸ்கேம் தான். உங்களோட ஹெல்த்ல, உங்களோட லைஃப் ஸ்டைல்ல, டயட்ல நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற ப்ராசஸ் ஃபுட் எல்லாம் தயவு செஞ்சு நிறுத்துங்க. வீக்லி 1 or 2 times ஓகே, ஒரு வீக்லி ஒரே ஒரு தட்டி தான் சாப்பிடுறேன், 2 times ஓகே. அப்ப என்ன பண்ணலாம், நார்மலா நீங்க வீட்டுல என்ன சமைச்சு சாப்பிடுறீங்களோ நீங்க அதை பண்ணாலே போதும்.
இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டை தயவு செஞ்சு ட்ரை டு பிரிங் இட் டு ஜீரோ. அட்லீஸ்ட் வெளியே சாப்பிட்றது வேணாலும் நான் வீக்லி ஒன்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன், அதுக்கு வேணாலும் ஐ வில் சே ஓகே. ஆனா இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டை ட்ரை டு மேக் இட் டு ஜீரோ. ஸோ தட் வில் பி த பிக்கெஸ்ட் திங் தட் யூ ஷுட் பி டூயிங். நீங்க வந்து ஏதோ ஒரு யூடியூப் பாக்குறீங்க, ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம்ல யாரோ ஒரு ஏதோ சொன்னாங்க, அதை நான் ட்ரை பண்றீங்களா, தப்பே இல்லை, கண்டிப்பா பண்ணுங்க. ஆனா இந்த ஒண்ணு மட்டும் நான் வச்சுட்டு, இந்த ஒண்ணு மட்டும் தான் நான் ட்ரை பண்ணி நான் வந்து இம்யூனிட்டியை பில்ட் பண்ணிக்கிறேன்னு அந்த கண்ணோட்டத்துல தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். அகெயின், இது வந்து நான் ஏன் 12th போர்டு எடுக்கிறேன்னா, இது நல்ல எக்ஸாம்பிள், நம்மளுக்கு நல்லா புரியும். அதனாலதான் திருப்பி திருப்பி நான் அதே எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இந்த ஒரு ஸ்கேனர் புக்கை படிச்சுக்கிறேன், இல்ல இந்த ஒரு நோட்ஸ் மட்டும் படிச்சுக்கிறேன், இந்த ஒரு நோட்ஸ் மட்டும் படிச்சா நான் 12th பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு சரியோ, இதுவும் அவ்வளவே சரி. சோ நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் வந்து அந்த ஜூஸ், அந்த இப்ப நான் வெஜிடபிள் ஜூஸ், இல்ல ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸ், நம்ம என்ன சொல்றோம், எனர்ஜி, அதெல்லாம் ஓகே, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஹோம் ரெமிடிஸ் ட்ரை பண்ணுங்க, தப்பே இல்லை. ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க அதுவும் ட்ரை பண்றதோட இந்த 5 pillars, நான் அகேன் ஐ ரிப்பீட் அண்ட் சே, ஆரோக்கியமான பேலன்ஸ்டான சத்துணவு, மூவ்மெண்ட் அதாவது எக்ஸசைஸ், அப்புறம் தண்ணி, ஹைட்ரேஷன், நல்ல தூக்கம், ரெஸ்ட், மைண்ட், இது எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஈக்குவலா, ஒண்ணு மட்டும் ரொம்ப அதிகம், ஒன்னு குறைவு இல்லை, ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கூட இந்த ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கான உண்மையான சேஞ்சஸ் உங்களால பார்க்க முடியும். இம்யூனிட்டிக்கான சப்ளிமெண்ட்ன்றது ஆக்சுவலி எதுவுமே கிடையாது. இம்யூனிட்டி வந்து நம்ம பாடியில ஆட்டோமேட்டிக்கா தானா ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம பாடி தான் உருவாக்கணும். சப்ளிமெண்ட் மூலியமா இம்யூனிட்டியை வந்து நம்ம கண்டிப்பா அதிகப்படுத்தவே முடியாது. இட்ஸ் அ பாடிஸ் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். இந்த சப்ளிமெண்ட் பொதுவா நம்ம எதுக்கெல்லாம் எடுக்கிறோம்னா, நான் வந்து இப்ப பொதுவான என்ன ஒரு டிஃபிஷியன்சி நம்மளுக்கு இருக்கலாம், வைட்டமின் டி, கால்சியம், ஐரன், இதெல்லாம் தான் ரொம்ப காமனான டிஃபிஷியன்ஸை நம்ம இப்ப பாக்குறோம். இப்ப இதுல நம்ம எப்படி பாக்கலாம் அப்படின்னா, இதுல நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கணுமா வேண்டாமான்னு எப்படி நம்ம டிசைட் பண்ணலாம்னா, நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், கால்சியம்ன்றது நல்லது தானே எடுத்துக்கலாமே, அதுல என்ன, ஐரன் நல்லது தானே எடுத்துக்கலாமே என்ன அப்படின்னு. இப்ப நம்ம என் உடம்புல வந்து கால்சியம் இப்ப நார்மலா இருக்கு, நான் சாப்பிடுற உணவுல இருந்து என்னோட பாடி வந்து அந்த கால்சியமை கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணுது, அந்த கால்சியமை தக்க வைக்குது, அந்த கால்சியம் வந்து நான் சாப்பிடுற உணவுல இருந்து கால்சியம் என் போன்ஸுக்கு போகுது, அதனால என் கால்சியம் நார்மலா இருக்கு. நார்மலா என் பாடியில இருக்கிற ஒரு விஷயத்த நான் எதுவும் ஒரு கொடுத்து அதிகமாக்க முடியாது. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே, என் பாடியில கால்சியம் வந்து 10 இருக்கணும், எனக்கு 11 இருக்கு, இதுல நான் எக்ஸ்ட்ராவா கொடுத்து 12-13 ஆக்கினேன் எப்படி, இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். உங்க பாடியில ஆல்ரெடி கால்சியம் இருக்கு, சரியான அளவுல இருக்குன்னா நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குற மெடிசன் உங்க பாடி அப்சர்வ் பண்ணாது. இட் வில் ட்ரை டு சென்ட் இட் அவே, ஏன்னா அதுக்கு தேவையில்லை. நம்ம பாடிக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் இன்டெலிஜென்ஸ் பவர் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இன்டெலிஜென்ஸ் பவர், அந்த இன்டெலிஜென்ஸ் யாராலையும் மாற்ற முடியாது. எக்ஸ்ட்ரா கொடுக்குறேனே வச்சுக்கோ அப்படின்னால நம்ம பாடிக்கு நம்ம சொல்ல முடியாது. தேவை இருந்தா மட்டும்தான் அதை எடுத்துப்போம், தேவையில்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடும். சோ நீங்க வந்து எந்த ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டிஃபிஷியன்சி இருக்கான்னு தெரிஞ்சுக்குங்க. டிஃபிஷியன்சி இருக்கா இல்லையான்னு தெரியாமையே சாப்பிட சொல்றாங்க, சாப்பிட்டா என்ன. இப்ப இந்த கோவிட் டைம்ல நான் நிறைய பார்த்தது என்னன்னா, பாஸ்பரஸ், ஜிங்க், இதெல்லாம் எடுத்தா வந்து இம்யூனிட்டி ஸ்ட்ராங் ஆகும், அதனால எனக்கு கோவிட்ல இருந்து, இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். இது வந்து ஜஸ்ட் ஒரு உங்க மென்டல் சாட்டிஸ்பாக்சனுக்கு நீங்க எடுத்துக்கலாமே தவிர, எடுத்தா ஏதோ உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபீலிங் இருக்குன்னு நீங்க எடுத்துக்கலாமே தவிர அதுல எல்லாம் எந்த யூஸுமே கிடையாது. உங்களுக்கு டிஃபிஷியன்சி இல்லைன்னா கண்டிப்பா தயவு செஞ்சு எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் எடுக்காதீங்க, அது உங்களுக்கு எந்த விதத்துலயுமே நல்லதாக்காது. தேவையில்லாத ஒரு சப்ளிமெண்ட், அதாவது உங்களுக்கு அந்த குறைபாடே இல்லை இருந்தாலும் அது நான் எடுக்கிறேன் அப்படின்னா, அதனால விளைவுகள் உங்களுக்கு வந்து வேற விதமா இருக்கலாம், மைட் ஈவன் கெட் இன் டு சம் சார்ட் ஆஃப் சைட் எஃபெக்ட். டிஃபிஷியன்சி இருக்குன்னு மட்டும்தான் சப்ளிமெண்ட் எடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், ஆனுவலி ஒன்ஸ், எனிபடி ஹூஸ் அபவ் 30 இயர்ஸ், நம்ம எல்லாம் முதல்ல எல்லாம் ஒரு காலத்துல பிளட் டெஸ்ட்னா 50-60 இயர்ஸ்க்கு மேலதான் ஆனுவலி பண்ணணும்னு சொன்னேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுவேன், நான் வந்து எனக்கோ என் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே ஆனுவலி ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் டு நோ மை லெவல்ஸ், எப்படி இருக்கேன், நான் என்ன இருக்கேன், என் உடம்புக்குள்ள எப்படி இருக்குன்றதுக்காக ஒரு பிளட் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணுங்க. அந்த பிளட் டெஸ்ட்ல உங்களுக்கு டிஃபிஷியன்சி இருந்தா மட்டும்தான் டாக்டர் கன்சல்ட் பண்ணி சப்ளிமெண்ட் சாப்பிடுங்க. பார்டர் லெவல்ல இருக்கு, நான் வந்து இப்ப வந்து அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ்ல ஏதோ ஒன்று, எந்த ஒரு வைட்டமின் மினரலோ இருக்கட்டும், பார்டர் லெவல்ல இருக்குன்னா உணவுலையும் லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன்லயுமே போதும், சரி பண்ணிக்கலாம், உங்களுக்கு சப்ளிமெண்ட் அவசியம் இல்லை.
இல்ல எனக்கு ரொம்ப குறைவா இருக்கு ரொம்ப ரொம்ப லோவா இருக்குன்னாதான் உங்களுக்கு வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி சப்ளிமெண்ட் எடுங்க. பட் அது எடுத்தா நல்லதுன்றதுக்காக தயவு செஞ்சு எந்த சப்ளிமெண்ட்டும் எடுக்காதீங்க.